வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. தமிழகத்தைச் சேர்ந்த எம்ஏபி குரூப் ஆஃப் கம்பெனியின் சிஇஓ திரு ராமகிருஷ்ணன் அவர்களின் ஒரே மகனான ஹரீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நேற்றிரவு மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்ன சார் மார்னிங் கால் பண்ணிருக்கீங்க? என் வம்சத்தை அழிச்சிட்டாயா? என்ன சார் சொல்றீங்க? என் பையனை கொன்னுட்டாங்கயா, அந்த நாய் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடு. உனக்கு சேர வேண்டியது வந்து சேரும். வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் குள்ள கண்டுபிடிச்சு தரேன். அவனை கண்டுபிடிச்சு மட்டும் தா நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ சார், சொல்லுங்கள். நேற்று நைட்டு எம்ஏபி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட பையனை கொண்டுட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா சாமி? ஆமாம் சார், நானும் நியூஸை கேள்விப்பட்டேன். யாராக இருக்கும் தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் ஹாஃப் அன் அவரில் கேஸோட டீட்டெயில்ஸை போலீஸை கால் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. ஓகே ஓகே சார். வாங்க சார். இன்னும் இதே லைட்டர் தான் யூஸ் பண்றீங்களா? ஃபேவரட் லைட்டரியா? இத்தனை நாளா சஸ்பெண்ட்ல இருந்தீங்க, இப்ப ஏன் சார் இந்த கேஸ்ல மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க? வந்தாயன் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பணக்காரன், அவன் நமக்கு நிறைய பண்ணியிருக்கான். நமக்கு என்ன, யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போலாம். அது வருது இல்ல. பாடி எங்க இருந்துச்சு? இங்கதான் சார். என்ன டைம் இருக்கும்? நேத்து நைட் அப்ராக்சிமேட்டா 8 to 8:30 இருக்கும்னு சொல்றாங்க சார். மர்டரை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். எங்க இருக்காங்க? நம்ம இடத்துல சார். என்ன எல்லா டீடைல்ஸ் கால் பண்ணியாச்சா? எஸ் சார், ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. இரும்பு ராடு இல்லனா கல்ல வச்சு தொடர்ந்து 5-6 வாட்டி அடிச்சு மூஞ்சி கிழிச்சிருக்காங்க. சமி, கேமரா இருக்கு பாருங்க, ஃபுட்டேஜ் வாங்க. சார் வெளியே போயிருக்காங்க, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஃபுட்டேஜ் வந்துடும். அப்படியா? சரி, ஸ்பாட் கிளம்புங்க. யார் நீ, உன் பேர் என்ன? சார், என்னோட பேரு கவி, நான் ஹரீஷ் சாரோட டிரைவர் சார். ஹரீஷ் எத்தனை நாளா வேலை செஞ்சுட்டு இருக்காரு? சார், ஒரு ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நேற்று நைட் என்ன நடந்துச்சு? எப்பயும் சார் சரக்கு அடிக்க அங்கதான் சார் போவாரு, நான் தான் அவரை டிராப் பண்ணுவேன். நேற்று நைட்டு வழக்கம் போல கிளம்பி சார்.
Tomorrow we will meet. Bye, baby. Love you, ma. Bye. Pola mo, sir? சார் சரி நீ கிளம்பு அப்பா கேட்டா நான் இங்க இருக்கேன்னு தெரிய வேண்டாம் சரியா சரிங்க சார் இதுதான் சார் நடந்துச்சு போன்ல என்ன பண்றான்னு பாக்கலையா இல்ல சார் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க நான் மட்டும்தான் சார் நீ மட்டும்தானா அம்மா இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சார் உங்க அம்மா பேர் என்ன லட்சுமி சார் லட்சுமியா என்ன சாமி இவங்க வீட்டுல யாரும் இல்லையா சார் இவனுக்கு யாருமே இல்லை சார் செக் பண்ணிட்டேன் நீ போனது என்ன டைம் இருக்கும் நேற்று நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் சார் அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புன ஒரு 10 நிமிஷத்துலாம் கிளம்பிட்டேன் சார் சரி நீ போ சாமி அந்த ரெண்டு பேர்த்துக்கு வர சொல்லுங்க சார் இவங்க தான் அந்த ரெண்டு பேர் நான் ஆல்ரெடி சஸ்பெண்ட்ல தான்டா இருக்கேன் இப்ப சொல்லுங்கடா ஹரிஷ் எனக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னான் சார் பக்கத்துல தான் இருந்தோம் ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டோம் ஆனா அங்க அவ சரக்கடிக்க ஸ்பாட்ட வச்சா இதா தபரிச்சு பேசுவோம் ஆச்சு நீ வேற லைன மாத்து போச்சா இங்க வந்து படுத்துருக்கா ஆமா ஹரிஷ்டா என்னடா பண்றா டேய் செத்துட்டான்டா டேய் அப்பா அப்பா ஃபோன் பண்றா ஹலோ அங்கிள் பையனுக்கு என்னமோ ஆச்சு அங்கிள் எந்திரிக்க மாட்டேங்கிறான் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அங்கிள் அப்பவே அப்பாக்கு கால் பண்ணிட்டோம் சார் நேற்று என்ன டைம் இருக்கும் எயிட் 8:25 சார் சரி நீங்கள் போங்க என்ன சாமி டிரைவர் ஒரு கதை சொல்கிறான் அந்த நாய்ங்க ஒரு கதை சொல்கிறானுங்க இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டு தான் என்ன சார் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஆஃபீஸரோட பசங்க சார் கொஞ்சம் பெரிய இடம் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஹரிஷோட தான் இவங்க சுற்றிட்டு இருக்காங்க இவங்க மேலே நிறையா கேஸ் இருக்குது சார் அதில் நீங்களே 2 கேஸ் பார்த்துருக்கீங்க உனக்கு யாருமே டவுட் இருக்குதா டிரைவர் மேலே தான் சார் இருக்குது என்ன ப்ராப்ளம்னு தெரில டவுட்டாக இருக்குது சார் சான்ஸ் இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்க கூடாதா இருக்காது சார் அவங்களே பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க அவனுக்கு அந்தளவுக்கு பிரில்லியண்ட் இல்லை டிரைவர் அங்கே 10 நிமிஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அங்கே வேறு யாரும் இருந்ததுக்கான எவிடன்ஸும் இல்லை ப்ராபப்ளி டிரைவராக கூட இருக்கலாம்ல என்ன சார் நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்க சாமி தப்பை தப்புன்னு நினச்சி சரியாக பண்ணுறவனுக்கும் தப்பை சரின்னு நினச்சி தப்பாக பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது சாமி சார் சாமி நேற்று நைட்டு அடி சரக்கடிச்சிருக்கான் போதையில் என்ன பண்ணுவாங்கிறது அவனுக்கே தெரியாது டிரைவர் கூட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்கலாம் ப்ராபப்ளி டிரைவர் கூட கொண்டிருக்கலாம் அப்புறம் என்ன சார் அவனை நம்ம ஸ்டைலில் விசாரிச்சா தெரிய போகுது வேணாம் சாமி
நம்மளே இல்லீகலா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது பெரிய இஷ்யூவாக இருப்போகுது. அதுவும் இல்லாமல் பெரிய எடுத்த பையனோட கேஸ் வேற. ஸோ பார்த்துக்கலாம் சார். ஃபுட்டேஜ் வந்துருச்சு. சூப்பர் சாமி, போடுங்க பாப்போம். டிரைவர் ஒரு 4 நிமிஷத்தில் கிளம்பிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் தான் 5 நிமிஷம் கழிச்சு கிளம்பியிருக்காங்க. அவன் அடித்து கொலை பண்ண ஹைட் அண்ட் வெயிட் கம்பேர் பண்ணால் 2 பேர்த்துக்கும் 8 நிமிஷம் போதும். ஆனால் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க அப்பாவை கால் பண்ணோம்? ஆ, நல்லா கூப்பிடும் சாமி. சார் நேற்று நைட்டு 15 மினிட்ஸாக அங்கே என்ன பண்ணிட்டுருந்தீங்க? உங்கள் ரெண்டு பேர்த்த தான்டா டெட் பாடி ஸ்பாட்டில் நீங்கள் கொலை பண்ணாமல் உங்கள் பெட் சாம்பிள் அங்கே எப்படி வந்துச்சு? சார், பைக்கை விட்டு கீழே இறங்கும்போது கிளாஸ் காலில் குத்திடுச்சு, அதனால் அதை கர்ச்சீஃப் வச்சு கட்டிட்டு போகணும். இதை ஏன் முன்னாடியே சொல்ல? மறந்துட்டோம் சார். ஓ, வணக்கம் சார். யார்டா என் மகனை போட்டது? யாரு? சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் தான் சார். இல்லையா போனோம், விஷயம் வழி தெரியாம பார்த்துட்டேன். சார் நான் சரி நீ கிளம்பு. லக்ஷ்மி, உங்க அம்மா பேர் என்ன? லக்ஷ்மி சார். லக்ஷ்மி பிரியா. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் யார். டிரைவர் தான் கார்ல வரும்போதே போட்டுட்டான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா சார். வாங்க சார், இங்கதான் இருக்கான், பிடிச்சிடலாம். போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்குதா? அந்த லக்ஷ்மி பிரியாங்கிற பொண்ணை இவனதான் வந்து ரேப் பண்ணி ஜாலியா தூக்கி போட்டு போயிட்டானுங்க. அந்த பொண்ணு அனாத சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணோம். இப்ப அவன் தம்பி அக்காவை கொண்டா சும்மா விடுவானா? அடுத்த வருஷம் அதே நாள் அதே டைம்ல அழகா பண்ணிருக்கான்ல சாமி. இதெல்லாம் நமக்கு ஒரு நியூஸ். பாவம் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அவனுக்கு அவங்க அக்கா நல்லதுதான் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நல்லது பண்றவங்க விட்டுலாம்ல. அக்கான்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடு. சரி சாமி,
பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, போகலாம். சார் நீங்கள் போங்க, நான் வரேன். சார் உங்கள் பையனை கொண்டது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், இறுதியில் தர்மமே.